வணக்கம் யூஸ் நான் உங்க நானி அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இன்னொரு ஒரு செகண்ட் ஹேண்ட் கடை தான் வந்திருக்கோம் செகண்ட் ஹேண்ட் பைக் கடை ஸோ இது வந்து யாரோட கடை பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இந்த லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து எஃபி கேக்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்ம பைக்ஸ் ஃபீல்டில் வந்திருக்காங்க செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் டீல் பண்ணுறாங்க ஸோ அவங்க கடைக்கு தான் புதுசாக திறந்துருக்காங்க ஸோ நாங்களே பார்த்தோம் பிரம்மாண்டமாக இருந்தது ஸோ உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோம் ஸோ நிறைய பைக்ஸ் இருக்குது நீங்களே பார்ப்பீங்க ஸோ வெல்கம் டு பி அ ஜக் வாங்க வீடியோ கொடுக்கலாம் நீங்க கடையோட மாண்டேஜ் பாத்திருப்பீங்க நிறைய பைக்ஸ் இருக்கும் சோ இப்போ நம்ம கடையோட மேனேஜர் கிட்ட பேசிக்கலாம் வாங்க உங்க பேர் சோ நமக்கு எடுத்த உடனே இங்க பல்சர் லைனப் இருக்கு ஒரு பெரிய லைனப் சோ அது பாத்துக்கலாம் சோ வண்டி பத்தி சொல்லுங்க சார் இது பல்சர் 150 2020 மாடல் சிங்கிள் ஓனர் தான் 11000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 92000 நம்ம கோட் பண்றோம் நம்மட ஸ்பாட் ஃபைனான்ஸும் இருக்கு பிரைவேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெடி கேஷ் பண்றவங்களுக்கு நம்ம பார்த்து பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவோம் சார் நெகோஷியபிள் பிரைஸ் தான் நெக்ஸ்ட் பிரைஸ் தான் இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு 16000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 71000 நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் இருக்குது பெஸ்ட்டாக பார்த்து பண்ணிக்கலாம் இது 2020 பல்சர் 150 சிங்கிள் ஓனரு 92 கோட் பண்ணுறோம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சார் இது வந்து 2021 பல்சர் 125 ரெண்டுமே 6000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அது 91 கோட் பண்ணுறது சார் ஸோ நம்ம பல்சர்லாம் பார்த்தோம் நிறைய பேர் டியோ கேட்குறீங்க லைக் புதுசாக இருக்கிற டியோ அண்ட் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இங்கே ஒரு நல்ல டியோ லைனப் இருக்குது இங்கே ஃபேஷினோட ஸ்டார்ட் ஆகி நிறைய டியோஸ் இருக்குது ஸோ அது பார்ப்போம் பற்றி தெரிஞ்சு ஸோ ஃபேஷினோ இருக்குது இதோட மாடல் சொல்லி 2019 மாடல் சிங்கிள் ஓனர் 50000 கோட் பண்ணுறோம் 20000 வண்டி ரன் ஆயிருக்கு ஸோ சொன்ன மாதிரி இங்கே ஒரு பெரிய டியோ லைனப் இருக்குது ப்ளஸ் இது உங்களுக்கு பார்த்தலன்னா வெளியிலையும் நிறைய டியோஸ் இருக்குது ஸோ பாருங்கள் அண்ட் இந்த வண்டி பற்றி சொல்லுங்கள் பிளாக் கலர் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் நம்ம 60000 கோட் பண்ணுறோம் ஒரு 18000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ப்ரோ இது 2019 மாடல் 58 சிங்கிள் ஓனர் 58000 கோட் பண்ணுறோம் இது வந்து 21000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ஸோ அடுத்த வண்டி போயிடலாம் அதே சேம் ஓனர் டியோ தான் இது வந்து 2020 மாடல் 70000 சிங்கிள் ஓனர் தான் 70000 நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸு 22000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு பட் நம்ம எல்லா வண்டியுமே குட் கண்டிஷன் தான் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டியெல்லாம் இது 2020 மாடல் தான் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வரும் நிறைய பேர் அந்த கலர் லைக் பண்ணுவாங்க பிளாக் வேணான்னு நினைக்கிறவங்க இதுவும் சிங்கிள் ஓனர் தான் 2020 மாடல் 70000 நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் தான் இருக்குது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 19000 ரன் ஆயிருக்கு இது 18 மாடல் 53000 நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் தான் இருக்குது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் டியூ நினைக்கிறவங்க எடுக்கலாம் ஆனால் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் சேம் அதோட ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் தான் அதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 21000 ரன் ஆயிருக்கு ஸோ எஸ் நம்மகிட்ட இப்போ ஒரு பயங்கரமான ஒரு டியூக் இருக்குது ஸோ இந்த டியூக் வந்து இப்போ வந்து BS6 வந்து அந்த புதுசாக 250 டிசைனில் வர டியூக் தானே இருக்குது பட் இந்த டியூக் நிறைய பேர் விரும்புவாங்க அண்ட் அந்த ஒரு வாப்ளிங் சவுண்ட் இருக்கும் டக்க டக்க டக்கான்ட்டு அது இதில் தான் இருக்கும் BS6 அதை ரிஃபைன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வண்டி இங்கே இருக்குது ஸோ இந்த வண்டி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ இது 2018 மாடல் KTM டியூக்கு 200 மாஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 சொல்கிறோம் பட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது பார்த்து பண்ணிக்கலாம் வந்து 18000 கிலோமீட்டர் ரன்னாயிருக்கு இந்த வண்டி வந்து கொஞ்சம் ரேரான வண்டியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் BS6 வந்துருச்சு ப்ளஸ் அந்த வண்டியெலாம் தான் இருக்குது ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வண்டி கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா ஆ பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ BS6 வருது ஆனால் எல்லாருமே BS போகிறதா லைக் பண்ணுறாங்க நமக்கு வர என்கொயரி இதுதான் எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க கிடைக்கிற கொஞ்சம் ரேராக தான் இருக்குது நம்ம கஸ்டமருக்காக எப்போவுமே ஒரு வண்டி நம்மகிட்ட கையில் இருக்கும் எப்போ வந்தால் நமக்கு ஒரு டியூ கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து இங்கே இப்போ நாங்கள் காட்டும் போது ஒரு வண்டி தான் இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலுமே லைக் அவங்க வேணும்னா அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க அண்டு உங்களுக்கும் இந்த பிரான்ச் தாண்டி நிறைய பிரான்ச் இருக்குது ஆல்ரெடி பெல்ஸ் ரோட்டில் ஒன்று இருக்குது கோயம்பேட்டில் யார்ட் இருக்குது அங்கே தான் நமக்கு எல்லா வண்டியுமே இங்கே வரும் இப்போ கீழ்கேட்டில் ஒரு பாஸ் போய்ட்டு இருக்குது கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தாம்பரத்தில் ஆல்ரெடி ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ அதான் லைக் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அண்ட் அவங்களுக்கும் தனி குடவுன்ஸ் கூட இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த பைக்லாம் வேறு பைக் வேணாமல் நீங்கள் கேட்டால் கூட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க
கண்டிப்பாக. ஸோ வண்டியோட அந்த த்ராட்லிங் சவுண்ட் பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். ஸோ இப்போ கேட்டிருப்பீங்க, இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தான் வந்துட்டு நிறைய டியூக் லவர்ஸ் அண்ட் ஆர்சி லவர்ஸ் வந்து இப்போ வர ரிஃபைனான வண்டியில் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ லைக் அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமே இந்த வண்டி வந்து எடுத்துக்கோங்க. நல்ல வண்டி, பார்க்கவே பாலிஷ்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் வேறு வண்டி வேணால் கூட நீங்கள் வந்து கேளுங்க, கண்டிப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ யஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட்டு. நிறைய பேர் நம்ம வீடியோ போட்டாலே இந்த பைக் வேணும்னு தான் பயங்கரமாக கேட்பாங்க. ப்ளஸ் நம்ம போட்ட வீடியோலேயும் நிறைய போனதும் இந்த பைக் தான். ஸோ அது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் லைனப் இங்கே இருக்குது. ஸோ ஒரு ஒரு வண்டியும் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன ரேட் அண்ட் என்ன ப்ரைஸ். சூப்பரம். இங்கே ஒரு ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்ட் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள். ஒரு ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்டில் 350X வந்து 2018 மாடல், 135 நம்ம கோட் பண்ணுறோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 28,000 ஓடி இருக்குது. இது வந்து 145 நம்ம கோட் பண்ணுறோம், 22,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. நம்மட எல்லாமே சிங்கிள் ஓனர் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மரூன் கலர் கிளாசிக் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தான். இது 2017 மாடலு, சிங்கிள் ஓனர், 25,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. 135 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தான், 2018 மாடல், சிங்கிள் ஓனர், 24,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இதோட ஆசிங் பிரைஸ் பார்த்திங்கன்னா 145 கோட் பண்ணுறோம், நியூ செட்டபிள் தான். இது 2017 மாடல், சேம் கிளாசிக் 350 தான், பிளாக் கலரு, 17,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, சிங்கிள் ஓனர் தான், 135 கோட் பண்ணியிருக்கோம். சோயோஸ், இப்போ நம்ம எந்த வண்டிகிட்ட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஃபேமஸான வண்டி அண்ட் நிறைய வண்டி ஒரு வருஷத்துக்கு பயங்கரமாக சேல் ஆகிற வண்டி, நிறைய பசங்களுக்கு வந்து பயங்கர ட்ரீம் பைக்காக இருக்கிற வண்டி. அந்த வண்டி வேறு ஒன்றும் இல்லை, நம்ம யமஹா R15 V3 தான். ஸோ இங்கே ஒரு வண்டி செம்ம அழகாக நிற்கிது. ஸோ இந்த வண்டி பற்றி சொல்லுங்கள். இது வந்து யமஹா R15 V3 2018 மாடல், நம்ம 130 கோட் பண்ணுறோம், 26,000 ரன் ஆகிருக்கு, சிங்கிள் ஓனர் தான், வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ எஸ், நம்ம இங்கே ஒரு V3 பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட V1 V2 கூட இருக்குது. நிறைய பேருக்கு லைக் இந்த ட்ராக் பொசிஷன் வேண்டாம், கொஞ்சம் சட்டிலான பொசிஷன் வேணுன்றவங்க அந்த V2 அண்ட் V1S இருக்குது. ஸோ அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வண்டி நான் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூ, ரொம்ப நல்ல எக்ஸாஸ்ட் நோட் தான், ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் இன்ஜின் இல்லாமல் ஒரு சட்டிலான எக்ஸாஸ்ட் நோட், சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் வண்டி உட்காந்து ஓட்டும் போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து வண்டி ட்ரை பண்ணுங்க. இது 2019 மாடலு, MR15 V3 ப்ளூ கலரு, ரொம்ப பேர் கேட்டு வாங்குற ஒரு கலரு, ரொம்ப ரேரான கலரும் கூட கிடைக்காது வண்டி. இது 2019 மாடலு, சிங்கிள் ஓனரு, 140 கோட் பண்ணுறோம், கிலோமீட்டர் 30,000 ரன் ஆயிருக்கும் ப்ரோ. இது 2019 மாடல் MR15 வெர்ஷன் 1, சிங்கிள் ஓனர் தான், 1 லேக் கோட் பண்ணுறோம், 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ. இப்போ இது MR FZ 17 மாடலு, சிங்கிள் ஓனர் தான், 20,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, 58 தான் கேட்குறோம், ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கோம், அதுவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது. ஒரு 2018 பல்சர் NS 200 ரெட் கலரு, ரொம்ப பேர் லைக் பண்ணுற வண்டி. நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸே 90 தான் கோட் பண்ணுறோம், சிங்கிள் ஓனர் தான், 41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 18 மாடல் தான், NS 200 தான், 90,000 கோட் பண்ணுறோம், சிங்கிள் ஓனர் தான், கிலோமீட்டர் 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது MR FZ S 2018 மாடலு, 90,000 நம்ம கோட் பண்ணுறோம், சிங்கிள் ஓனர் தான், 50,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு.
இது எம்ஏ எஃபிசிட்டி எஸ் தான், சேம் மாடல் தான், 2019 மாடல், சேம் 90 சிங்கிள் ஓனர் தான், 90,000 கோட் பண்ணுறோம், 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஒன்று வண்டி. ஸோ யோஸ் இங்கே நிறைய வண்டி இருக்குது, நம்மளால் முடிஞ்ச வண்டி நம்ம காமிச்சிட்டோம், லைக் மெயினான வண்டி. இது தாண்டி இங்கே அவங்க நிறைய ஒரு 100+ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ வெளியிலையும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் காமிச்ச வண்டி தாண்டி உங்களுக்கு உங்களுக்கு தேவையான வண்டி இங்கே நிறைய இருக்கலாம். நிறைய ஆக்டிவாக இருக்குது, சுசுக்கி ஆக்சஸ், ஸ்ப்ளெண்டர் கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வண்டி பார்த்துருக்கோம், நம்ம எல்லாமே வந்து வண்டி வந்து லைக் பார்த்துட்டு சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு வண்டி நம்ம பார்த்து ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ யூஸ் நம்ம இப்போ முன்னாடி காமிச்ச மாதிரி ஒரு V3 வச்சுருக்கேன். ஸோ எப்பவுமே நம்ம வந்து வண்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறோம், லைக் அவங்க கேட்டதை சொல்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு இதோட நிஜமானமே புது வண்டி லைக் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கா அண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், போயிட்டுமா? ஸோ யூஎஸ் நம்ம அந்த வண்டி ஓட்டி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே வந்து நார்மல் வண்டி ஓட்டுறத விட அந்த ட்ராக் வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு ஒரு ரைட் போகிற மாதிரி இருக்கும் பயங்கரமாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நான் இது வரைக்கும் வண்டி நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம், ஓட்டி பார்த்து நம்ம சொன்னதில்லை. இப்போ நான் ஓட்டி பார்த்து சொல்கிறேன், சீரியஸாக வண்டி நல்லாயிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு நம்ம நிறைய விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். ஸோ வந்துட்டு இஎம்ஐலாம் இது பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஃபினான்ஸ் பண்ணுறீங்க நம்ம கடையில்? நம்மளோட ஐடிஎஃப்சி, வீலு, சோலா, அஸ்டினேரி நாலு பேர் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமரோட சிவில் நல்லா இருந்துச்சுன்னா இன்சூரன் லோன் கொடுத்துருவாங்க. நல்ல நல்ல இன்ட்ரெஸ்ட், கம்மியான இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஃபினான்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஸ் அவங்க போகிறதே காரணம் வந்து கையில் டக்குன்னு கேஷ் இல்லைன்னா. ஸோ பெரிய வண்டிக்கு போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் டவுன் பேமெண்ட்டாக தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த என்ன அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட்டாக கேட்குறீங்க ஒரு வண்டிக்கு? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பக்கத்துலேயே நம்ம கிளாசிக் இருக்குது. ஸோ இந்த கிளாசிக் வந்து எவ்வளோ கோட் பண்ணிட்டுருக்கீங்க? பார்த்தீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர், 140 நம்ம கோட் பண்ணுறோம். கஸ்டமர் 40-50,000 டவுன் பேமெண்ட் பே பண்ணால் போதும், முடிச்சுதான் உங்கள் லோனில் போட்டுக்கலாம். ஈஸி இஎம்ஐ தான் உங்களுக்கு. ஸோ 40 நீங்கள் கொடுத்தீங்கனாலே வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், அதுக்கு மீதி உங்களுக்கு காசு எல்லாமே இஎம்ஐ பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குமா? வியூவர்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ஹெவி கேக்ஸ் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 70+ அவர்ஸ் சென்னை சிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ அவங்களே ஸ்பெஷல் ஆஃபர் என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட கூப்பன் ஒன்று, நம்ம வண்டி எடுக்கிறவங்களுக்கு கேக் கூப்பன் ஒன்று கொடுத்துருவோம். ஸோ அந்த கூப்பன் கூப்பன் நம்ம எந்த பிரான்ச்சில் நான் கொடுத்தா 1.5 kg கேக் வாங்கிக்கலாம். ஸோ யூஎஸ் அவர் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து இங்கே வந்து வண்டி வாங்குகிற எந்த வண்டி வாங்கினாலும் சரி, நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு ஏற்ற ஒரு 1.5 kg கேக்கான கூப்பன் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எந்த எஃபி கேக்ஸ் பிரான்ச்சில் போயிட்டு கூட அந்த கேக் கொடுத்து நீங்கள் கேக் வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பேர் வண்டி வாங்கிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களே ஃப்ரீயாக தராங்க, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் உடனே சீக்கிரம் ரீச் பண்ணுங்கள். அண்ட் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரெட்டேரி டு அண்ணாநகர் பைபாஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நம்ம கொரட்டூர் சிக்னல் இருக்குது இந்த பைபாஸில். ஸோ கொரட்டூர் சிக்னலுக்கு பக்கத்துலேயே இருக்குது எஃபி பைக்ஸ், கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ உங்கள் டைம் கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக.